फ्रेंड्स वेलकम टू सिब्लिंग्स ट्रिमल तमिल இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிப்ஸ் வந்து எப்படி செய்றாங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் அங்க அங்க தெரியுது பாருங்க அந்த குடோன்னா ஏய் அது குடோன் கிடையாது அதுதான் வந்து குக் பண்றேன் ஆமா 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 வீட்ல இருந்து எட்டி பார்த்தாலே தெரியும்ங்க வாசம் இழுத்துறங்கள சோ நாங்க அங்க தான் போய் வீடியோ பண்ண போறோம் ஆமா லெட்ஸ் கோ என்ன சிப்ஸ் செய்றாங்க அவ்ளோ கோல் கம்ப்ளீட் அந்த சீவாவை பீஸ்வாங்க எப்படி எப்படி தி பீஸ்வாங்க अभी सीवोंगला अरे तो आईफोन ने तो कर दिया रील्स के इधर के रील्स के यंद रील्स अब तो ना बन मिंगे रील्स इतने रील्स ले पड़ो यंद रील्स ले इंस्टॉल पड़ो ओके ओके वांग पला ओके लेट्स गो ओके लेट्स गो अब ये नाड़ी पहना मौ पहिटर कोम पारंगा नांगा पहिटे निके चिप्स नमल सिब्लिंग्स ड्रीमर तमल लड़का எல்லாரும் சிப்ஸ் சாப்பிடலாம் ஜாலியா இருக்கு லாக் டவுன்ல எங்கெங்கெல்லாம் போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் இதெல்லாம் நாங்க இப்ப சிப்ஸ் கடைக்கு போயிட்டு இருக்கோம் வீட்ல இருந்து நடந்தே போயிடலாங்க பாருங்க நம்ம சிப்ஸ் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு இந்த சைடு ரீடெய்ல் இந்த மாதிரி கொடுப்பாங்க நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படினா நாகூர் ஆண்டவர் சிப்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் ஹோல்சேல் மிக்சர் பாருங்க இந்த ஐட்டம் ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம டோர் ஸ்டெப்ல இருந்தா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அங்க தான் நாங்க இப்ப வந்திருக்கோம் ரொம்பவே உங்களுக்கு ஜாலியா இருக்கு இங்கயோ வந்த மாதிரி ஏதோ நம்ம வீட்ல இருக்க மாதிரி இருக்கு சரி அந்த சிப்ஸ் ஷாப்போட ஓனர் கிட்ட இப்ப பேசலாம் ஏனா அவங்க ப்ராடக்ட் பத்தி அவங்க பேசினா தான் நல்லா இருக்கும் வணக்கம் மாணிக்கையாளர்களுக்கு வணக்கம் நான் தஞ்சாவூர்லேருந்து நாகூர் ஆண்டவர் மிக்சர் கம்பெனி ஹோல்சேலுடைய ஓனர் பேசுகிறேன் உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து இப்போ எத்தனையோ கடைகள் இருந்தாலும் நம்ம வந்து நவீனமான முறையில் எல்லா மிஷினரி கொண்டு தரமான மாவு முறைகளை கொண்டு மிக்சர் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இன்றைக்கி பேக்கரி ஹோல்சேல் கடைகள் அனைத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சொந்தமாக தஞ்சாவூரில் முதல் முதல்ல தயார் பண்ணி சுத்தமான ஆயிலில் சிறந்த மாஸ்டர்களை கொண்டு மிகுந்த நம்ம கஷ்டப்படுற தொழிலாளிகளை எல்லாம் வச்சு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து தரமான முறையில் இன்றைக்கி மிக குறைந்த விலையில் எல்லா ஏரியாவுக்கும் அனுப்புகிறோம் நம்மளோட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கோகோனட்டு மிக்சர் பூண்டு மிக்சர் மிக்சர் வகையிலேயே ஒரு 15-20 வகை போடுறோம் அது மாதிரி காராச்சேவு அது மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே பார்த்திங்கன்னா நேந்திரங்காய் நேந்திரம் சிப்ஸு தயார் பண்ணுறது தஞ்சாவூர்லேயே நம்ம கம்பெனி ஒன்று தான் தினசரி அன்றாடம் மேட்டுப்பாளையம் கேரளாவிலேருந்து காயை வரவழைச்சி ஏன்னா அந்த காய் வந்து நம்ம பகுதியில் விளைச்சல் கிடையாது அந்த பகுதியிலேருந்து வரவழைச்சி தொடர்ந்து நம்ம வந்து நவீனமான முறையில் டெய்லி சுட சுட வச்சிருந்து போட்டு நம்ம வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்பெனியில் வந்து அனைத்து கடைக்காரவங்க பேக்கரி மற்ற வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து மிக குறைந்த விலையில் தரமானதாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமானதாகவும் டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம் மற்ற கடைக்காரவங்க பேக்கரிக்காரவங்களுக்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கனாலே டோர் டெலிவரி ஸ்பெஷாலிட்டி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம கம்பெனியில் வாங்கி பயனடையணும் நம்மளுடைய கம்பெனி அட்ரஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விலார் பைபாஸ் அதாவது பூச்சந்தையை தாண்டி வந்தோம்னா முள்ளி வாய்க்கால் நினைவு முற்றம் சைமன் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் பாப்பா நகரில் 3வது பில்டிங்கில் அமைஞ்சிருக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம கம்பெனியில் சிறப்பானதை வாங்கி குறைந்த விலையில் கடைக்காரவங்க பேக்கரிக்காரவங்க மற்ற வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் மற்ற தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்ஸ் ஐட்டம் லட்டு ஜாங்கிரி பாதுஷா மைசூர் பாக்கு இந்த மாதிரியான ஐட்டமெல்லாம் வந்து சுத்தமானதும் சுகாதாரமாகும் மிக மிக என்னென்னு மிக குறைந்த விலையில் நீங்கள் கேட்கலாம் எப்படி விற்கிற விலைவாசியில் குறைந்த விலையில் உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து நேரடி கொள்முதல் பண்ணுறோம் கள்ளப்பருப்பு நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம் அதை வாங்கி நேரடியாக அரைக்கிறோம் எந்த விதமான கலப்படமும் வந்து நம்ம செய்கிறதில்லை அதனால் வந்து மொத்தமாக டன்னேஜ் கணக்கில் சரக்கு அடிக்கிறோம் அதனால் கிலோவுக்கு 2 ரூபாய் கிடைச்சா போதும் மக்கள் இடத்துல நம்ம கம்பெனியை விரிவாக்கம் கொண்டு வரணும் ரெண்டாவது வந்து வேலை இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து மிக குறைந்த விலையில் தரமானதாக இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எல்லோரும் வந்து பயனடையணும்னு சொல்லி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன் இவங்க தான் வந்து மாஸ்டர் ஆமா இவங்க தான் மாஸ்டர் இப்போ பாருங்க அதை போட போகிறாங்க சூப்பராக இருக்குது இல்லை இங்கே பாருங்க இந்த வாழைக்காய் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்காங்க அவ்வளவே தான் செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது பாருங்கள் வாழ்க்கை எடுத்து 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 அப்படி அப்படியே போட்டுட்ருக்காங்க எண்ணெயில் கொதி கொதி கொதின்னு கொதிச்சிட்டு இருக்குது இப்போது
உருண்டை அடிச்சுட்டு இருக்கு. ஓ மை காட், பாருங்க நான் எடுத்துட்டு இருக்கேன், கை எடுத்துட்டேன், பயமா இருக்கு. ஓ அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? ஓகே மாஸ்டர் தள்ளுங்க. ஆ ஓகே பாருங்க, நம்மளும் வந்து கைவசம் தொழில் வச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எது மாஸ்டர் லீவ்ல நம்ம வந்து சிப்ஸ் போட்டுடலாம். மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற என் பையன் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? காய் அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிளகாய் போட்டு, மிளகாய் தூள் கிடையாது, உப்பு மட்டும், உப்பு மட்டும் போடுவீங்க. ஆமா அவ்வளவுதான். மாஸ்டர் ரொம்ப பயப்படுற மாதிரி. இதெல்லாமே வறுத்த கடலை, ஃப்ரெஷ்ஷான வறுத்த கடலை. இது நிலக்கடலை பருப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாள் இந்த பக்கம் வந்துட்டு வாசமாக இருக்குது, என்னடாது இந்த இடத்துல ஏதாவது பில்டிங் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ தான் எனக்கு தோணுது, சரி ஏதோ சிப்ஸ் கடை அந்த மாதிரி வந்து வெளியில் சொன்னாங்களே அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தா பெரிய ஒரு ஆச்சரியம். எல்லா விதமான ஸ்நாக்ஸும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்காகவே குழந்தைங்க வச்சுருக்கிறனா நம்ம வெளியில் போய் போய் வாங்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ வீட்டு பக்கத்துலேயே கண்ணு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் வச்சுட்டு நம்ம கண்ணு முன்னாடியே சமைச்சு எடுக்கிறத பார்த்துருக்கப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்படி தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம ஏரியாலே நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. எப்படி இருந்துச்சு? உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மிக்சர் இருக்குது பாருங்க, சூப்பரான மிக்சர். அதுக்கப்புறம் இது வந்து இது கடலை, மசாலா கடலை இருக்குது, பெரிய மிக்சர் இருக்குது. இது வந்து நைஸ் மிக்சர், இது வந்து பெரிய மிக்சர் இருக்குது. இது என்ன முறுக்கு? இது பட்டர் சேவ் இருக்குது, காரச்சேவ் தானே. இது என்னது? காராபூந்தி. என்ன மிக்சர்? பூண்டு மிக்சரு. ஓ கோகனட் பாலா? ஓ தேங்காய் எண்ணெயில். ஓகே ஓகே. இது வந்து இது என்ன சன்னா? கடலைப்பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு, மசாலா கடலை இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த இது கார்ன், இது சூப்பராக இருக்கும். இது கார்ன், இது இது எவ்வளோ? 100 அந்த மாதிரியா? எவ்வளோடாலும் ஹோல்சேலில் வாங்கலாம், ரீட்டெயிலும் அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் நேந்திர சிப்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து என்ன உப் மிளகாய் போடாத குழந்தைங்களுக்காக? பியூர் இது. அது இது வந்து மிளகாய் தூள் வந்து போட்டு பண்ணது. இதோட ரேட்டு மட்டும் சொல்லிடுறீங்களா எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் வந்து ஹோல்சேலில் கொடுக்குறோம். இப்போ வெளியில் போய் சாதாரணமாக நீங்கள் ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா 100 கிராம் சிப்ஸ் வந்து 30 ரூபா போடுறாங்க, ஒரு கிலோ வந்து 300 ரூபா. எங்கள்கிட்ட வந்து அரை கிலோவே வந்து 90 ரூபா, 180 ரூபா. ஒரு கிலோவுக்கு வந்து 120 ரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. எங்கள்கிட்ட வந்து பியூரா அன்றாடம் வர வச்சு அன்றாடம் வந்து தயார் பண்ணி நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அரை கிலோவிலேருந்து எங்கள்கிட்ட மினிமம் 1000 கிலோ. ஆமாம், இது வந்து 1/2 kg 90 ருபீஸுக்கு இது கொடுக்குறோம். ஆமாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மசாலா கடலை. நீங்கள் சாதாரணமாக போய் கடையில் வாங்கினீங்கன்னாக்க 100 கிராமு கால் கிலோ வந்து 50 ரூபா போடுவாங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு கிலோவே 140 ரூபா தான், அரை கிலோ வந்து 70 ரூபா, ஒரு கேஜியே வந்து 140 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏன்னா ஹோல்சேலில் இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இந்த மிக்சர் வந்து நைஸ் மிக்சரு. நீங்கள் கிலோவாக எங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டீங்கனாக்கா ஒரு கிலோவே வந்து நாங்கள் 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். கடையில் இன்றைக்கி வெளியிலலாம் வாங்க போனீங்கன்னா ஜிஎஸ்டி 50 ரூபா கட்டணும். ஆனால் நம்மள்ட்ட வந்து எல்லாமே இன்க்ளூடிங்காக மக்களுக்கு வந்து தரமாக பண்ணி கொடுக்கணும். எங்களால் இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து 5 கிலோவிலேருந்து 2 டன் வரைக்கும் செய்யக்கூடிய எல்லாமே மிஷினரி வெளியில் வந்து வச்சு நாங்கள் வந்து ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டுக்கு வியாபாரிகள் மற்ற சில்லறை கடைகள் ஹோல்சேல் கடைகள் எல்லா கடைக்குமே வந்து நம்ம கொடுக்குறதுனால மக்களுக்கும் வந்து நம்ம அந்த விலையில் வந்து கொடுக்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம மொத்தமாக வரவழைக்கிற மிளகாய் பூண்டு மற்ற பொட்டுக்கல்லைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து சொந்தமாக எதுவுமே வந்து கலப்படம் இல்லாமல் எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி சொந்தமாக வந்து பொட்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே எல்லாமே வாங்குகிறோம். பொட்டுக்கல்ல மூட்டை, கடலைப்பருப்பு மூட்டை எல்லாமே வந்து மொத்தமாக மிளகாய்
எல்லாமே வந்து சொந்தமாக வாங்கி பூண்டு முட்டை காணப்பட்டி எல்லாமே வந்து மொத்தமாக வந்து தரமாக நம்ம வரவழைச்சி நல்ல மாஸ்டர்களை கொண்டு தரமாக செஞ்சு கொடுக்குறோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து மக்கள்லாம் வாங்கி நம்மளை தேடி இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு ஆர்டர் எல்லாமே வந்து சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு எப்படி எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி போட்டு அரை கிலோ பேக்கிங் வேணால் அரை கிலோ பேக்கிங், 1 kg பேக்கிங் வேணால் 1 kg பேக்கிங் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதில் வந்து மில்க் ஸ்வீட் ஐட்டம் மற்றும் இனிப்பு வகைகள் எல்லாமே தேவைகள். இன்னும் குவாலிட்டி வேணும், இன்னும் நல்ல ரேட்டு வேணும்னா 400 ரூபாய் வரைக்கும் உள்ள சரக்கெல்லாமே இருக்குது, அதுக்கும் போட்டு கொடுக்குறோம். சுத்தமான சுகாதாரமாகவும் நம்ம எந்த நேரமுமே வந்து எங்கள்கிட்ட ஒரு டன் சரக்கு வந்து ஸ்டாக் இருக்கும் எல்லா ஐட்டத்துலேயுமே. இப்போ திடீர்னு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு 50 கிலோ மிச்சர் வாங்கிட்டு போனால் நீங்கள் நேராக எங்களை அணுகுனீங்கன்னா உடனே வாங்கிக்கலாம். எல்லாமே விலை கம்மி, பெஸ்ட்டாக பண்ணி தருவோம், எங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கும். தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மள்கிட்ட காரம் ஸ்வீட்டு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த நேரமுமே நம்மள்கிட்ட இருக்கும், நீங்கள் எந்த ஐட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்போம். எங்கள்கிட்ட வந்து மெயின் நேந்திரம் சிப்ஸ் வந்து நாங்கள் அன்றாடம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். எல்லாமே வந்து டெய்லி எங்கள்கிட்ட சரக்கு வந்து டெய்லி ஒரு 500 லிருந்து 1000 கிலோ உற்பத்தி ஆகும். எங்கள்கிட்ட 2 வண்டி வச்சு டெய்லி வெளியில் எல்லா கடைகள் பேக்கரிகள் எல்லாமே வந்து ஹோல்சேலாக போயிட்டுருக்கு. எங்கள்கிட்ட வாங்கி தான் அவங்க வந்து விற்கிறாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நேராக வாங்கும்போது உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், காசு கம்மி, நேரம் மிச்சம், சரக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எங்களுடைய சரக்கு வந்து ஆயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆயில் மிஷின் வச்சுருக்குறோம். ஆயில் மிஷினில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி உடல் நலத்துக்கு வந்து ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா மிக்சர்லேயுமே ஆயிலை வந்து எடுத்துருவோம் சுத்தமாக. இந்த மிஷினுக்குள்ளே மிக்சரை போட்டு இந்த கிண்ணத்தில் பாருங்கள் ஆயில் இருக்குது, சுத்தமாக எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆயிலெலாம் எடுத்துகிட்டு மிகுந்த தரமாக கொடுக்குறோம். எல்லாத்தையுமே நீட்டாக நம்ம சரக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் டப்பாவில் போட்டு காற்று போகாமல் வச்சுக்கிட்டா பிள்ளைகளுக்கு எந்த விதமான உடல் உபாதைகள்லாம் வராமல் ரொம்ப சுத்தபத்தமாக இடம் வச்சு நல்லபடியாக நீட்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் மற்ற வாடிக்கையாளர்கள் எல்லாரும் பயனடையணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். 9 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கம்பெனி இருக்கும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு தேவை, ஒரு நைட்டில் கூட ஒரு சரக்கு உங்களுக்கு வேணும்னா மாஸ்டர் தங்கியிருப்பாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சியாக வேணும்னா கூட நாங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் நிறைய பேர் படித்த பட்டதாரிகள்லாம் ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்கெல்லாம் நம்மள்கிட்ட வந்தாக்கா நல்லபடியாக ஒரு 2 வீலர்ஸ் வச்சு உங்களுக்கு எப்படி எப்படி தொழில் செய்யலாம், என்னென்ன செய்யலாம்னு ஒரு 5000 ரூபா முதலீட்டில் உங்களுக்கு வந்து எல்லா வழிமுறையுமே சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல மார்ஜின் கிடைக்கக்கூடிய, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்கக்கூடிய சம்பளத்துக்குண்டான வழிமுறைகளை கொடுத்து உங்களை எல்லாம் மேன்மையடைய செய்து உங்களை வந்து நல்லபடியாக லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வர்றதுக்கான பயிற்சிகளும் நாங்கள்லாம் கொடுக்குறோம். எல்லாமே வந்து படித்தப்பட்டதாரியெல்லாம் நீங்கள் வந்து எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸல் வண்டி வாங்கிக்கலாம். ஒரு எக்ஸல் வண்டி வாங்கிட்டு நம்ம டவுனை சுற்றி உள்ள கடைகளில் காலையில் வந்து எங்கள்கிட்ட சரக்கு எடுத்துகிட்டு போகலாம். சாயந்தரம் ஒரு 5000 ரூபா முதல் போட்டு டெய்லி நீங்கள் ஒரு 1000 ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்கிற மாதிரி உண்டான வாய்ப்புகளையும் வந்து நாங்கள் ஏற்படுத்தி தர்றோம். அதனால் எங்களுடைய கம்பெனி அணுகி நீங்கள் வந்து பலனடைஞ்சிக்கலாம். அதனால் வந்து எல்லோரும் வாங்கிக்கிற மாதிரி கேட்குறோம். நாங்கள் வந்து என்ன ரேட்டில் வேணாலும் உங்களுக்கு வந்து சரக்கு வந்து எப்போ வேணாலும் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமையிலே ஆள் இருப்பாங்க, அவசர தேவைனாலும் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் வியாபாரமும் உண்டு, ரீட்டெயிலும் உண்டு. இங்கே 1 கிலோவிலேருந்து 2 டன் வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். எவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். எல்லா சப்ஸ்கிரைபரும் பயனடையணும்னு உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் முற்றம் விலார் பைபாஸுக்கு பக்கத்தில் சைமன் கல்யாண மண்டபத்தில் நாகூர் ஆண்டவர் மிக்சர் கம்பெனி. வாழ்க வளமுடன், நன்றி. சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம். போயிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆக்சுவலி இந்த சிப்ஸ் கடை வீடியோ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணவே இல்லை, ஆனால் அது அதுவாக அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லலாம். நம்ம சூப்பராக இருந்தது. மழையில் பாருங்கள், எதுவுமே தமிழச்சி கார்டன்லேயே எல்லாம் கார்டன் காமிச்சிட்டு வீடு காமிக்கவே இல்லைன்னு நிறைய பேர் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இந்த கேட்டு வழியை போகலாம் வா, அந்த கேட்டு வழியை வேண்டாவா. ஸோ அந்த சிப்ஸு கடைக்காரருக்கே இன்றைக்கி தான் இது எங்கள் வீடு அப்படின்றது தெரியுமாம்மா. நான் சொன்னேன் எங்களுக்கும் உங்கள் கடை இதுதான் இப்போ தாங்க தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் எங்கள் நெய்பர்ஸு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து சொல்லலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ். அது வரைக்கும் பாய் பாய்.